டெக் தமிழ் சேனல் தமிழக அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த மூன்று வருடமும் தங்களது பதிவினை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கி தமிழக அரசு அரசாணை நீங்களும் கவர்மெண்ட் ஜாப்காக எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து

கூடவே மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அரசாணை எண் பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாலு டேட் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அரசாண எண் அறுநூத்தி பனிரெண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை நாள் இருபத்தஞ்சு பதினெட்டு சீரியல் நம்பர் டூல பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநரின் கடித எண் அறுநூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மற்றும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பர்தரா இதோட டீடைல்ஸ் கீழே கொடுத்திருக்காங்க சீரியல் நம்பர் ஒன்னின் படி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல தங்களது வேலைவாய்ப்பு பதிவினை புதுப்பிக்க தவறி இருந்தாங்களோ அவங்க ரெனியூவல் பண்ணிக்கலாங்கிற சலுகையை இருபத்தஞ்சி பத்து பதினெட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து சீரியல் நம்பர் டூவில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் யாரெல்லாம் புதுப்பிக்க தவறி இருந்தாங்களோ அவங்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசுக்கு இருபத்தொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பரிந்துரை லெட்டர் அனுப்பியிருந்தாங்க

அரசாணை வெளியிடப்படும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் ஆன்லைன் மூலம் தங்களது பதிவினை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வெளியிடப்பட்ட இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அடுத்த மூன்று மாதத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த மூன்று வருடமும் லேப்ஸான ஆன ஆன்லைன்லேயே ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இச்சலுகை முறை மட்டுமே வழங்கப்படும் மூன்றாவது பாத்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு பின் பெறப்படும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் இன் கேஸ் மூன்று மாதத்துக்கு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா உங்களது கோரிக்கை நிராகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன் புதுப்பிக்க தவறியவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்கேஸ் உங்களுடைய டேட் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நீங்க புதுப்பிக்க தவறி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர பயன்படுத்தி புதுப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த இன்ஃபர்மேஷனை தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு முன்னணி பத்திரிகைகளில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கூடவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு அலுவலங்களையும் தகவல் பலகையில மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர்ல டிஎன் வேலைவாய்ப்பு ஓப்பன் பண்ணுங்க இதோட லிங்க் டெஸ்கிரஷன் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா டேரக்ட்டா நீங்க இந்த பேக்கு வரலாம் இந்த வெப்சைட் ஹோம் பேஜ்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க தமிழக அரசால் சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கப்பட்டுள்ளதால் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வேலைவாய்ப்பு பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்கள் இத்துறை இணையதளம் வாயிலாக தங்கள் பதிவினை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள் புதுப்பித்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து இதில் கிளிக் ஹியர் டு விசிட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் இந்த ஆப்ஷனாக செலக்ட் பண்ணுங்க இந்த சைட் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இன் கேஸ் திஸ் சைட் கான்ட் பி ரீச் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆச்சுன்னா அகைன் ரீலோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறைய பேர் ஒரே டைம்ல ஓப்பன் பண்றதுனால மோஸ்ட்லி இதே மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இதுல ரீலோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பேரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை உங்களுடைய நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க உங்களுக்கான யூசர் ஐடி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்லிப்ல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க இன் கேஸ் நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான நம்பரை நீங்க ஆன்லைன்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் நீங்க எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணீங்களோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்டைய லொக்கேஷனை ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க அடுத்து உள்ள நான்கு நம்பர் பாத்தீங்கன்னா நீங்க எந்த இயர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதற்கடுத்து நீங்க மேலா இருக்கும் பட்சத்தில் எம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்ல ஃபிமேலா இருந்தீங்க அப்படின்னா எஃப் மென்ஷன் பண்ணுவாங்க அதற்கடுத்து உங்களுக்கான நம்பரை இதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களுடைய யூசர் ஐடியில டைப் பண்ணுங்க அதற்கடுத்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரினியூவல் டியூ மந்த் டிசம்பர் டூ ஜீரோ ஒன் செவன்

உங்களுடைய யூசர் ஐடியை அகைன் இதில் டைப் பண்ணுங்கள் அடுத்து வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த கேலண்டர் பட்டனை பயன்படுத்தி செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து நியூ பாஸ்வேர்டு உங்களுடைய புதிய பாஸ்வேர்டாக நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டாக இதை என்டர் பண்ணுங்கள் அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அகைன் சேம் பாஸ்வேர்டாக இதில் டைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சேவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுடைய பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆயிருச்சு அகைன் இதோடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய யூசர் ஐடி இதில் டைப் பண்ணுங்க அடுத்து பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்க ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை வெல்கம் உங்களுடைய நேம் இதில் டிஸ்ப்ளே ஆகும் ஹோம் பேஜ்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அடுத்து இமெயில் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடிய நீங்க அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து உங்களுக்கான ரினியூவலை எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுல அப்டேட் ப்ரொஃபைல் இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல ரினியூவல் சேஞ்ச் பாஸ்வேர்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுல ரினியூவல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க ஒன் செலக்ட் பண்ணதுமே ரைட் சைடில் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் கேண்டிடேட் ரினியூவல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப் அப் பேஜ் ஓபன் ஆகும் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் லாப்ஸ்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் எயிட்டீன் மந்த் கன்செஷன் உங்களுடைய ரினியூவல் ஆல்ரெடி லேப்ஸ் ஆயிருச்சு மூன்று மாத சிறப்பு சலுகையை பயன்படுத்தி உங்களுடைய ரினியூவலை நீங்கள் புதுப்பிப்பதற்கு எலிஜிபிளாக இருக்கீங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேண்டிடேட் நேம் கரண்ட் ரினியூவல் டேட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டேட்டஸ் லேப்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ரினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப் பேஜ் ஓபன் ஆகும் டியர் உங்களுடைய நேம் இதுல டிஸ்பிளே ஆகும் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பின் ரினியூட் யுவர் நெக்ஸ்ட் ரினியூல் டேட் இஸ் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பைனலா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் ஆயிருச்சு நெக்ஸ்ட் ரினியூல் டேட்கான மந்த் அண்ட் இயரை இதுல டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க இதுல ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்ததுல ஹோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ரினியூல் பண்ணதுக்கான ஐடென்டிட்டி கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் ஹியர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் ஃபார் எக்ஸிஸ்டிங் யூசர் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டாக இதில் என்ட்ரு பண்ணுங்கள் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பிரிண்ட் ஐடி கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நெக்ஸ்ட் ரெனியூல் டியூ மந்த் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டூ ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ ஸோ அடுத்து நீங்க எந்த வருஷம் எந்த மாதத்துல ரெனியூவல் பண்ணமோ அந்த மாதம் அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து ரைட் சைட் பிரிண்டர் ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் டெஸ்டினேஷன் சேவ் ஆஸ் இந்த செலக்ட் பண்ணுங்க அடுத்து கீழே சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல நீங்க எந்த லொகேஷன்ல சேவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த லொகேஷனா செலக்ட் பண்ணுங்க ஃபைல் நேம் நான் ரீநேம் பண்ணி ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன் அடுத்து இதுல சேவ் பட்டனை கிளிக் நீங்க எந்த லொகேஷன் செலக்ட் பண்ணிருந்தீங்களோ அந்த லொகேஷன்ல இந்த ஃபைல் சேவ் ஆயிரும் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி செக் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய சீனியாரிட்டி டேட் எந்த விதத்திலையும் சேஞ்ச் ஆகாது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது எந்த சீனியாரிட்டி டேட் இருந்ததோ அதே டேட் கண்டினியூ ஆகும் ஸோ நீங்களும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று வருடமும் உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரினியூவல புதுப்பிக்காம தவறு விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே ரினியூவல் பண்ணி உங்க சீனியாரிட்டியை சேஞ்ச் ஆகாம மெயின்டைன் பண்ணி வேலை வாய்ப்பை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்